தந்த நன்னானிதே ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம் அவர் தரும் மீட்பை நாம் பெறவே திருப்பலி சேர்ந்திடுவோம் இது மறக்க முடியாத திருப்பலி தேரிறக்கம் பொழிகின்ற தியாக பலி இது மறக்க முடியாத திருப்பலி பேரிறக்கம் பொழிகின்ற தியாக பலி ஆண்டவர் தந்த நன்னாளிலே ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம் இயேசுவின் நாமத்தில் கூடி வந்தோம் அவர் நம் நடுவில் இதோ இதோ வாசமுடன் நம் பெயர் சொல்லி அழைக்கின்றார் நாம் ஆர்த்தெழுவோம் அவர் வழியாய் நம் வானகத்தின் தந்தையை நாம் அறிந்தோம் அனைத்தையும் படைத்து நமக்களித்த கடவுள் அவர்தாமே அவர் பேரன்பு கனிந்த திருப்பலியில் அவரை ஆராதிப்போம் இது ஆண்டவர் தந்த நன்னாளிதே ஆர்ப்பரிப்போம் நாம் மகமகிழ்வோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே திருத்தூதர்கள் புனிதர்கள் சீமோன் யூதா இவர்களின் விழாவினை தாயாம் திரு அவை பெருமகிழ்வோடு கொண்டாட என்று நமக்கு அழைப்பு தருகிறது. திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் தமது உண்மையான அன்பினால் தேர்ந்து கொண்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லா மாட்சியை அருளினார். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக உலகினிலே நல் மனத்தோக்கு அமைதியாகுக உம்
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூயாவியாரோடு தந்தை இறைவனி மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் புனித திருத்தூதர்கள் வழியாக நாங்கள் உம்மை அறிந்து ஏற்றுக்கொள்ள செய்தீரே. திருத்தூதர்களான சீமோன் யூதாயனும் புனிதர்களின் பரிந்துரையான் உம்மில் நம்பிக்கை கொள்ளும் மக்கள் பெருகி திரு அவை என்றும் வளர்ச்சி பெற கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்றி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாக இருக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 19-22 முடிய. சகோதரர் சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறை மக்கள் சமுதாயத்தின் உடன்குடி மக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள் இறைவாக்கினர்கள் ஆகியோரை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூளைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்களும் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை, ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். பல்லவி. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
அல்லேலூயா 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 இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரே என போற்றுகிறோம் திருத்தூதர்களின் அருளணியும் ஆண்டவரே உம்மை போற்றிடுமே அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக துயலுக்காய் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் 12 முதல் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்களுள் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாகோபின் மகன் யூதா, துரோகியாக மாறிய யூதாஸ் இஸ்காரியோத்து என்பவர்களே. இயேசு அவர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. புனிதர்கள் திருத்தூதர்களான சீமோன், யூதா, ததேயு இவர்களை நினைவு கூர்ந்து விழா கொண்டாடுகிற இந்த நாளில் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவரோடு உடன் வாழ்ந்து அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து இயேசுவினுடைய மதிப்பீடுகளை இந்த உலகெங்கும் சென்று அறிவிக்க நற்செய்தியாளராக சென்று இறைப்பணி ஆற்றி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கிறிஸ்துவுக்காக உயிரை கொடுத்த அற்புதமான மறைசாட்சிகளான திருத்தூதர்கள் சீமோன், யூதா, ததேயு இவர்களை நம் தாயாம் திரு அவை இன்று நினைவு கூறுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய துன்பங்களில், வேதனைகளில், இடர்பாடுகளில் நாம் மனமுடைந்து போகிறோமா? கவலையினால் வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிறோமா?
வியாதியான தருணங்களில் எல்லாம் ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த துன்பம் என்று சொல்லி ஏன் ஏன் என்கிற கேள்வியை கேட்டு மனம் நொந்து அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோமா? அல்லது இயேசுவின் சீடர்களாக வாழ விரும்புகின்ற, அவரின் மதிப்பீடுகளை உணர்ந்து வாழுகின்ற, அவரின் அன்பு மகனாக மகளாக வாழ துடிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் அந்த துன்பங்களை கூட பாடுகளை கூட வாழ்வில் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பாடுகளோடு ஒப்பு கொடுக்கின்ற மனநிலையை பெற்றவர்களாக இருக்கின்றோமா? எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய, வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய இறை ஆற்றலை, வல்லமையை நம் ஆண்டவர் இயேசு நமக்கு தருகிறார். ஏனென்றால் நம்மை விட பல பல மடங்கு சோதனைகளை அனுபவித்தவர் அவர், வேதனைகளை அனுபவித்தவர் அவர், துன்பங்களை அனுபவித்தவர். எனவே நம் பாடுகளை, துன்பங்களை, வேதனைகளை, கவலையை, கண்ணீரை கூட நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். நம்மை முழுவதுமாக அவருடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாளினுடைய புனிதர்களின் பரிந்து பேசுதலினால் ஆண்டவருடைய சிறப்பு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமாக. ஆமீன். ஆண்டவர் தமது உண்மையான அன்பினால் தேர்ந்து கொள்ளப்பட்ட புனிதர்கள் இவர்களே. அவர் இவர்களுக்கு முடிவில்லா மாட்சியை அருளினார். அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அற்புதமாக இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தூதர்களான புனிதர்கள் சீமோன், யூதா இவர்களுடைய விழாவினை கொண்டாடி மகிழ்கிறது. எனவே திருவிழா நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் தெரிவித்து மகிழ்கிறேன். ஆண்டவருடைய அருள் ஆசியரை உரித்தாக்குகிறேன். தீவிரவாதியாயிருந்த சீமோன், யார் இந்த சீமோன்? இவரை பற்றி தாயாம் திரு அவை கற்பிக்கின்ற அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முற்படுகிற போது மிக மிக சொற்பமான தகவல்களே இவரை பற்றி நமக்கு தெரிய வருகிறது. தீவிரவாதியாயிருந்த சீமோன் என்று இவர் அறியப்படுகிறார். அப்படி என்றால் அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் சில குழுவினர் தனிமைப்படுத்தப்பட்டு மக்களிடமிருந்து வெளியேறி ரோமை மக்களை, குறிப்பாக ரோமை படை வீரர்களை தாக்குகின்ற அந்த பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். ஏனென்றால் ரோமை அரசிடம் யூதர்கள் எல்லோரும் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களின் ஆட்சிக்குட்பட்டவர்களாக இருந்தார்கள். இவர்களின் ஆட்சியின் கீழ் இருந்ததினால் தாங்கள் விடுதலை பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காக யூத மக்களின் சார்பாக ரோமையர்களை எதிர்த்த, அவர்களை போராடி அவர்களை வீழ்த்த வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தவராக சீமோன் இருந்திருக்கிறார். இப்படிதான் யூதாஸ் இஸ்காரியோத்தும் கூட. ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அழைத்தலுக்கு பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ரோமை சாம்ராஜ்யத்திடமிருந்து நமக்கு நிச்சயம் விடுதலை தருவார் என்று நம்பியதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவர் பின்பற்றுகிறார். இந்த இடத்தில் சீமோன் பேதுருவுக்கும் இவருக்கும் இடையே ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளும் பொருட்டு இவர் தீவிரவாதியாயிருந்த சீமோன் என்று அறியப்படுகிறார். பன்னிரு திருத்தூதர்களுள் ஒருவர். இவரை பற்றி விவிலியத்தில் லூக்கான செய்தி 6:15 திருத்தூதர் பணிகள் 1:13 இறைவார்த்தையும் இவரை பற்றிய குறிப்புகளை நமக்கு தருகிறது. இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்களிலேயே மிக மிக குறைவான ஒரு செய்தி இவரை பற்றி தான் நமக்கு சொல்லப்படுகிறது. புனித ஜெரோம் திருத்தூதர்களை பற்றிய பல குறிப்புகளை எழுதுகின்றார். ஆனால் புனித ஜெரோம் கூட தீவிரவாதியாயிருந்த புனித சீமோனை பற்றிய அதிகமான தகவல்களை குறிப்பிடவில்லை என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது.
ஆனாலும் மரபு வழி செய்தியாக இவரை பற்றிய பல செய்திகள் நமக்கு தெரிய வருகிறது. குறிப்பாக இவரை சித்தரிக்கப்படும் வகைகளாக படகு, சிலுவை மற்றும் ரம்பம், மீன், ஈட்டி இவையெல்லாம் இவரை பற்றிய சித்தரிக்கப்படுகின்ற வகைகளாக அறியப்படுகிறது. குறிப்பாக மரம் வெட்டுவோருக்கு இவர் பாதுகாவலாக இருந்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இவர் கிறிஸ்துவுக்காக தன் இன்னுயிரை அளிப்பதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி வேத சாட்சியாக இவர் மரிக்கிறார். எப்படி என்றால், இவரது உடலை ரம்பத்தினால் இரண்டு பாகமாக அவர்கள் அறுத்திருக்கிறார்கள். இவருடைய உடல் இரண்டு பாகமாக ரம்பத்தால் அறுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி தன் இன்னுயிரை கொடுத்த ஒரு அற்புதமான திருத்தூதராக இவர் இருக்கிறார். இவருடைய திருப்பண்டங்கள் புனித பேதுருவினுடைய பேராலயத்தில் இடப்பக்கம் உள்ள புனித யோசேப்பினுடைய பீடத்தின் அடியில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யூதா ததேயினுடைய கல்லறையோடு இவருடைய திருப்பண்டங்களும் வைக்கப்பட்டிருப்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, இதுபோலவே யூதா ததேயு என்கிற மிக மிக ஆசீர்வாதம் மிக்க அற்புத அதிசயங்களை செய்கின்ற இந்த உலகத்தினால் பல பேர் போற்றி புகழப்படுகின்ற திருத்தூதராக இருப்பவர்தான் புனித யூதாஸ் ததேயுஸ் அவர்கள். இவர் இயேசுவினுடைய சகோதரராக இருக்கலாம் என்று அறியப்படுகிறது. அதாவது அவருடைய உறவினராக இருக்கக்கூடும். குறிப்பாக திருக்குடும்பத்தோடு இவருடைய குடும்பம் மிகவும் நெருங்கி இருந்ததாக அறியப்படுகிறது. இவர் திருமணம் முடித்து பிள்ளைகளோடு இல்லற வாழ்வு வாழ்ந்தவராக இருக்கின்றார். எப்படியெனில், இவரை பற்றிய விவிலி அறிஞர்கள் குறிப்பிடுகிற போது, கானாவூர் திருமணமே இவர்தான் அந்த இடத்தில் மணமகனாக இருந்தார் என்று கூட ஒரு குறிப்பு இவரை பற்றி சொல்லப்படுகிறது. தூய ஆவியானவரை பெற்ற பிறகு அஞ்சா நெஞ்சத்துடன் ஆண்டவருக்காக பணி செய்ய பல இடங்களுக்கு இவர் புறப்பட்டு போகிறார். குறிப்பாக யூதேயா, சமாரியா, மெசபத்தோமியா, பாரசீகம் போன்ற பல இடங்களுக்கு சென்று இவர் நற்செய்தியை அறிவிக்கின்றார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவத்தின் மீதும், குறிப்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய பல தப்பறை கொள்கைகள் இருக்கிறது. அந்த தப்பறை கொள்கைகளிலெல்லாம் பிரியமானவர்களை அகற்றி அவர்களுக்கு நல்ல விசுவாசத்தை கொடுப்பதற்காக யூதா திருமுகம் என்றே ஒரு திருமுகத்தை அவர் எழுதுவதை கூட நாம் காணுகின்றோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இவ்வாறு கிறிஸ்துவுக்காக பணி செய்து கொண்டிருந்த இந்த அற்புதமான புனிதரை பல பேர் ஏற்றுக்கொள்ள தயக்கம் காட்டியிருக்கிறார்கள் இந்த தொடக்கத்தில் அவை. ஏனென்றால் இவருடைய பெயர் யூதா ததேயு என்று வருவதனால் யூதா இஸ்காரியத்தோடு இவரை ஒப்பிட்டு பார்த்து இவருடைய பெயரை அதிகமாக பயன்படுத்துகின்ற வழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பிரிஜித் அம்மாள் அவர்களுக்கு காட்சி தந்து இவருடைய பக்தி முயற்சியை வளர்க்க சொல்லி அவரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் இவருடைய பக்தி முயற்சியானது மிக வேக வேகமாக தாயாம் கத்தோலிக்க திரு அவையில் பரவி வந்திருக்கிறது. குறிப்பாக கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலராக யூதாஸ் ததேயு அவர்கள் இருக்கிறார். நம்பிக்கை இழந்தவர்களுடைய நம்பிக்கையாக திருத்தூதரான யூதாஸ் ததேயுஸ் அவர்கள் இருக்கிறார். இயலாதவற்றை இயற்றுபவராக இவர் இருக்கின்றார். திருச்சபை இவரை மகிமைப்படுத்தி மக்களும் இதை நன்றாக உணர்ந்து கொள்ளும் பொருட்டு இவர் மீது அதிகமான பக்தியையும் விசுவாசத்தையும் நாள்தோறும் வளர்த்திருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இவரிடத்தில் வேண்டி செபிக்கின்ற ஒரு விண்ணப்பமும் புறக்கணிக்கப்படுவதில்லை என்பதனால் ஏராளமான மக்கள் இவரிடத்தில் தஞ்சமடைந்து உருக்கத்தோடு வேண்டி செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தாயாம் கத்தோலிக்க திரு அவையில் அன்னை மரியால் கோடி அற்புதரான புனித அந்தோணியாருக்கு அடுத்து மிகவும் புகழ்பெற்று விளங்குகின்ற ஒரு புனிதராக, திருத்தூதராக
ததேயுஸ் யூதா ததேயுஸ் அவர்கள் திகழ்வது மிக மிக குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள இருக்கிறவர்கள் இந்த புனிதரிடத்தில் வந்து சிறப்பாக வேண்டி மன்றாடுகிற போது அவர்களுடைய பயணம் இனிமையான பயணமாக பாதுகாப்பான பயணமாக அமைந்திருக்கிறது. அவற்றிற்கான விசா பாஸ்போர்ட் கிடைப்பதற்கெல்லாம் இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலை அவர்கள் வேண்டி செபிப்பது கூட மிகவும் குறிப்பிடத்தக்கது. என் அன்பிற்குரியவர்களே, இந்த அற்புதமான இரண்டு திருத்தூதர்களை நம் தாயாம் திரு அவை நினைவு கூறுகிற இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கை பாடமாக நாம் எதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால், இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், இயேசுவினுடைய மதிப்பீடுகளை உள்வாங்கிக் கொள்ளுகிறவர்கள் இரண்டு காரியங்களை மிக மிக முக்கியமாக செய்ய வேண்டும். ஒன்று, துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்கொள்வதற்கும் தயாராக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் மனமுடைந்து போகக்கூடாது, நம்பிக்கை இழந்துவிடக்கூடாது, கவலைப்படக்கூடாது, வேதனையில் வாடக்கூடாது. மாறாக நம்பிக்கையோடு போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும், துணிவோடு எல்லாவற்றையும் எதிர்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நம்பிக்கை இழந்து உடைந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதை இவர்களுடைய வாழ்க்கை நமக்கு பாடமாக கற்றுத்தருகிறது. அதுபோலவே இரண்டாவதாக இவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிற செய்தி, நற்செய்தி அறிவிக்க நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அவர்கள் அறிவித்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தையை போதித்தார்கள், நம்பிக்கை ஊட்டினார்கள், இறையாட்சியினுடைய மதிப்பீடுகளை விதைத்தார்கள். அதனால்தான் இன்றைக்கு உலகெங்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவம் பெருகி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்துவின் நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும் என்பது இந்த திருத்தூதர்களின் வழியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அற்புதமான பாடமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவர் ரம்பத்தால் அறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தி தன் இன்னுயிரை ஈர்க்கின்றார், இன்னொருவர் ஈட்டியால் குத்தப்பட்டு கோடாரியால் வெட்டப்பட்டு கொடூரமாக இரத்தம் சிந்தி இறக்கிறார். இரண்டு பேரும் கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்த நாளை இன்று நம் தாயாம் திரு அவை நினைவு கூர்ந்து செபிக்கிற வேளையில் இந்த அற்புதமான திருத்தூதர்களுடைய பரிந்து பேசுதலை வேண்டி மன்றாடி ஆண்டவருடைய இறை ஆசிருக்காகவும் அவருடைய சாட்சியாகவும் வாழ வரம்பேண்டி செபிப்போமாக. ஆமீன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன், காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே, ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையே. படைப்புக்கள் பலவாகினும் பரவன் உமக்கே சொந்தம், படைப்புக்கள் பலவாகினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான சீமோன் யூதா எனும் புனிதர்களே, முடிவில்லா மாட்சிக்கு வணக்கம் செலுத்தி உம்மை
வேண்டுகின்றோம். எங்கள் வேண்டல்களை ஏற்று இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட நாங்கள் தகுதி பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ளாயரே, உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம்முடைய புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றால், அதனை ஆள்வதற்கு உன் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழி நடத்தும் முதன்மையாயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீ. ஆகவே வானகத்தூதர் முதன்மை வானத்தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மை அடைய உலகின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகின்றீர். உம்மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாகும். அவரில் நாங்களும் உம் பிள்ளைகளாயிருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தி எவ்வாறெனில் ஒரே நேர்மையாளராகிய உம் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் நடுவே விரித்து உமது உடன்படிக்கையின் நிலையான முன் அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும் போது அவர் அப்பத்தை எடுத்து
உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்படவிருந்த தமது இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதயம் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் இடத்துரைக்கின்றோ. ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து அவர் இறந்ததையும் பாதாளங்களிலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகின்றோம். உண்மையும் இரக்கமும் உள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கி இருக்கும் நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்புரவாக்கும் பலிப்பொருளை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, உன் திருமகனின் பலியில் நீர் உம்மோடு இணைத்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகிறவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடலில் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்று ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறு பெற்ற கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறு பெற்ற திருத்தூதர்கள் புனித சீமோன் யூதா ததேயு, புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்பொழுது நினைவு கூறும். இறந்து போன சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதரோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் உம் திருமுன் நிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்க செய்தருளும். அந்த நாளில் நாங்கள் புதுப்படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவக்காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருப்படி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே.
இவர் வழியாகும், இவரோடு இவருல்ல இறைவனாகிய தந்தையே தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து சுபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியான் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே ஏமக்கு அமைதி தாரும், ஏமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது.
என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தார். பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதைந்தா என்னாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது. என்னான் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஓட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலை என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். குருக்களுக்கான ஜபம். விண்ணக தந்தையே, நித்திய முதல் குருவாகிய உன் திருமகனின் முகத்தை நோக்கி அவரின் பொருட்டு உமது குருக்களின் மேல் இரக்கமாயிரும். குருத்துவ அழைப்பின் அருளை அவர்கள் நன்கு உணர செய்தருளும். அழகை அவர்களை வெற்றி கொள்ளாதிருக்கும் பொருட்டு அவர்களை உமது அரவணைப்பில் காத்தருளும். ஓ இயேசுவே, சோதனையில் வேதனையுறும் குருக்களுக்காகவும், தனிமையில் வாடும் குருக்களுக்காகவும், மரணப்படுக்கையில் இருக்கும் குருக்களுக்காகவும் இரஞ்சுகிறேன். எனக்கு திருமுழுக்களித்த குருவுக்காகவும், எனக்கு பலமுறை பாவ பொறுத்தல் அளித்த குருவுக்காகவும், என் துணையுடன் திருப்பலி நிறைவேற்றி எனக்கு உன் திருவுடலையும் குருதியையும் அளித்த அனைத்து குருக்களுக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஓ இயேசுவே, எல்லா குருக்களையும் உமது அன்பின் அரவணைப்பில் காத்து அவர்களுக்கு தேவையான ஆசீரையும், அவர்கள் என்றென்றும் தங்கள் அழைத்தலில் நிலைத்திருக்கும் அருளையும் பொழிந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார் என்கிறார் ஆண்டவர். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவிருந்தில் பங்கு கொண்ட நாங்கள் தூய ஆவியாரோடு ஒன்றித்து உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். சீமோன் யூதா எனும் திருத்தூதர்களின் வணக்கத்திற்குரிய பாடுகள் எங்களை உமது அன்பில் நிலைத்திருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி சிறப்பு ஆசீரை இந்த திருத்தூதர்களின் விழாவில் பெற்று மகிழ்வோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன், திருத்தூதர்களான புனிதர்கள் சீமோன் யூதா ததேயு எனும் புனிதர்களின் வழியாக மாற்றுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு இறைவன் ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழச் செய்வாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள்
அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பெற்றினை பெற தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருத்தூதர்களைப் போல நாமும் கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புது பாடல் இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாடல் இந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேய்ச்சினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில்.